ಮೊದಲು ಸ್ಟೋರಿ ಆಗಿ ತಿಳಿಯ ಅದು ಇರ್ತದ ನಮಗೆ ಆಸೆ ಇರ್ತದ ಬೈಬಲ್ ಸ್ಟೋರಿ ಮೊದಲು ಪಡೆಯಿರಿ ಅದರ ಸ್ಟೋರಿ ಒಂದು ಸತ್ಯದ ವಾಸಿಗೆ ಬರ್ತದೆ ಎಂತ ಇರ್ತದೆ ನಮಗೆ ತಿಳಿಯ ಅದರ ಸ್ಟೋರಿ ಮಾರಿ ನೀವು ದಿನದಿ ಪಡಿಸಿಕೊಂಡ ಕತ್ತಲು ಕೂಡ ಅದು ಪೇಸುವರು ಹಲ್ಲಿಯ ಅದರ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಇಲ್ಲಾಮೆ ಕಡಮೆಗೆ ಬೈಬಲ್ ಪಡಿಕೊಂಡೇ ಪಡಿಸಿ ಅದರ ಪೇಸ ಮಾಡ್ತದೆ बाइबल पढ़िया में बोला ना मैं केदार नडक में अब आशीर्वाद निकले आप भी जाने की पढ़ सीखे ना आप उससे सुना दो अब वो इंटरेस्ट आ स्टोरी मारी पढ़ जाए ना मामा से बैठ को करते ना मैं बोला तेज हुआ हल्लिया अब आप इपोर नहीं कर रहे हैं पहले तो मैं अपने चर्चा में ले पोट करा नाम के वरुप बोच हो रहा वरुप का அங்கே ஒரு கேஜ் ரெண்டாவது கேஜ் கடைசியா மெயின் கேஜ் இருக்கு
ஜெயில நிறைய கேஸ் இருக்கு. அதனால முதல் கேஸ் போகும்போது தானா திறக்கிறது, ரெண்டாவது கேஸ் தானாக திறக்கிறது, மூணாவது கேஸ் தானாக திறக்கிறது, நாலு இடத்துக்கு போலீஸ் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு. அவெல்லாம் படிச்சுதான் இருக்கிறாங்க, யாருமே தூங்கல. ஆனா அவங்க கண்ணுக்கு நடக்கிறது ஒண்ணுமே தெரியல. தேவர் கூட தரிசனம் காண்கிற மாதிரி நினைக்கிறான், உண்மையான என்ன மாதிரி தெரியல. கடைசியா அந்த லாஸ்ட் கேஸ் மெயின் கேஸ் வரப்படுது, அந்த கேஸ் தானாக தெரியும். அவர் பேசுல நாங்க வீதியில வந்து கொஞ்சம் தூரம் வீதியில வந்து கத்துடைய தூதனாளரை விட்டுட்டு அப்படியே போயிட்டார். ஓ, கத்துடைய தூதனாளரை காணவில்லை, வெளிச்சத்துல வந்து வெளிச்சத்துக்குள்ளோட அவர் பேசினார். கத்துடைய தூதன் அப்படிதான் தரிசிக்க தரிசனம் கொடுத்தார். அவைய புகையில வெளிச்சம் பிரகாசித்தது, வெளிச்சத்துல இருந்து கத்துடைய தூதனாளர் பார்க்கிறார். இதோட பிரதமர் கூட பேசுகிறார். 1946 சமய மாசம் 7 காலையில 3 பேசுகிறார். திண்டு அவர் ஊழித்து பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு அந்த வெளிச்சத்துக்குள்ள அப்படியே போயிட்டார். அதே மாதிரி தான் பேருந்து நடக்குது, அதே தூதன் தான் பேசுகிறார். அந்த தூதன் யாரு? கிரைஸ்ட். அது வந்து பல்லவத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட தூதன், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட கிரியேட்டட் ஏஞ்சல் கிடையாது. காட் தி ஹல்லேலூயா கிரைஸ்ட் ஏஞ்சல், ஹல்லேலூயா கிரைஸ்ட் இஸ் தி ஃபார்ம் ஆஃப் ஏஞ்சல். என்ன விசேஷம் இங்க வேலை கோடிங்க டீச் பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா.
இங்க பரிசுத்தமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த இடம் தான் அவர் அங்க போய் கதவு தட்டு சத்தம் கேட்ட உடனே அவர் அங்க பார்க்கும் பொழுது அது பேதுரு. ஒருவேளை அந்த கதவு துவாரத்தைப்படியா அவள் பார்த்திருக்கிறார். அந்த சத்தத்தையும் அவள் கேட்கிறார். இதென்றால் கதவு துவாரத்தைப்படியாக பார்க்கும் பொழுது பேதுரு நிற்கிறார் என்று சொல்லும் பொழுது சந்தோஷத்தில் அதிக சந்தோஷத்தினால கதவு திறக்க ஓட. அதிக ஆபத்து வந்தாலும் கதவு திறக்க தெரியாது. திடீரென ஆபத்து வந்தாலும் கதவு திறக்க சாவி எங்க வச்சே தெரியாது. அவசரப்பட்டு தேடா கிடைக்காது. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு, மெதுவா தேடா கண்டிப்பா கிடைக்கும். அவ வந்து ரொம்ப சந்தோஷத்தினால கதவை திறக்க அவளுக்கு அந்த மைண்ட் வரல. எல்லாத்தையும் சொல்லுகிறார், தேர்தல் வந்திருக்கிறார் சொல்லி. இல்ல, அவருக்கு வரல, அவருடைய ஆவி ஒருவேளை வந்திருக்கலாம், அவருடைய தூதனாக இருக்கலாம், தியாகம் பாடலுக்கு வந்திருக்கலாம் என்று சொல்லி அங்க அவர் நினைக்கிறார்கள். ஆனா இவன் ஒரேடியா சாதிக்கிறார். பேருதான் அவர் சாதிக்கிறார். ஏனென்றால் அந்த வாய்ஸ் இந்த எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறார். அங்க பொழுது அவர் கதவை திறந்து பார்த்தா பேருரை கேட்கிறார். அவருக்கு ரொம்ப பிரதிப்பு ஆச்சரியமாகிவிட்டது. அவர் பிறந்த போது இது அவரை கண்டு பிரமித்தார்கள். அவரை கண்டு பிரமித்து ஆச்சரியமா போச்சு. ஜபத்துக்கு அவர் பதில் கொடுத்திருக்கிறார். ஜபத்துக்கு பதில் கொடுப்பது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு பிறகு சொன்னாங்க ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். பல வருஷங்களுக்கு பின்பு கூட நமக்கு பதில் கிடைக்கலாம். அப்படி பதில் கிடைக்கும் பொழுது நம்ம எதை நினைப்போம்? நம்ம ஜெபம் வீணா போகுது. உடனே நடக்காத கூட நம்ம ஜெபம் பண்ணது விடக்கூடாது. இப்பொழுது அவருக்கு உடனடியாக பதில் கிடைத்து விட்டது. மரத்துல வந்து பல நல்ல பழுத்து இருந்துச்சுன்னா லேசா வந்து கொலை ஆட்டினா பொதுக்கிறோம். அதுல பல நல்ல பழுத்துலன்னா ரொம்ப ஆட்டம், ரொம்ப ஆட்டினாதான் கிளம்பும். அதே போல சில ஜபத்துக்கு உடனடியா பதில் கிடைச்சிடும். உங்களுக்கு அப்படியே அந்த மடியில வந்து விழுந்துடும். ஆனா சில நேரங்கள்ல அதிகமா அசைக்க வேண்டியதாக, அதே போல நம்ம அதிகமா ஜெபிக்க வேண்டியதாக வரும். பல ரொம்ப நாள் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டியதாக வரும். ஆனா கண்டிப்பா ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அவருக்கு திறமைப்பாகிவிட்டது, ஆச்சரியமாகிவிட்டது. உடனே பேரு கையை அமர்த்தி இதை எப்படி கத்துடைய தூதனானவர் என்று தன்னை விடுவித்தார் என்று சொல்லும் பொழுது அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள். இவருக்கு பிரமிப்பு ஆகி போச்சு, இதை மற்றவருக்கு கலெக்ட் ஆகி போச்சு. எல்லாருமே வந்து என்றால் அந்த இடம் வந்து அதுக்கு காலையில அடுத்த நாள் காலையில பார்க்கும் பொழுது அங்கே பேரு இல்லை. போச்சவருக்கு காலை கலக்கம் ஏற்பட்டது, எல்லாருக்குமே கலக்கம் ஏற்பட்டது. பத்தொன்பதாம் வாசிக்கலாம். பெரிய கலக்கம் ஏற்பட்டது. யூதர்களுக்கு கலக்கம் ஏற்பட்டது. பஸ்கா பண்டிகை சந்தோஷத்தோடு ஆசிரிக்க முடியாது. எதுவே கொலை செஞ்சா அவங்க ரொம்ப சந்தோஷம்.
ஆனா இப்போ கசப்பான கீரையோடு கூட கசப்பான செய்தியோடு கூட தான் அவங்க பஸ்கர் ஆசிரிக்கிறாங்க. கசப்பான செய்தி என்ன? பேதர் விடுதலை பண்ணி பேதர் தப்பிச்சிட்டார், விடுதலை ஆகிட்டார். அது அவங்க கசப்பான செய்தி. ஏறதுக்கு அது கலக்கம், போச்சேவதுக்கு கலக்கம், கொஞ்சம் நல்ல பெரிய கலக்கம். கத்துடைய பிள்ளைகளுக்கு ஆச்சரியம், அதுல கத்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார், எத்தனை பேர் உடைய வாழ்க்கையில இந்த வருஷம் கூட எனக்கு ஆண்டு ஒரு அற்புதம் செய்திருக்கிறார். எனக்கு அது திரவிப்பாய் இருக்கு. எத்தனையோ வருஷம் ஜோ பண்ணேன், அவன் இந்த வருஷம் ஆண்டு ஒரு அற்புதம் செய்திருக்கிறார். அவர்களால் ஊக்கமாக ஜோ பண்ணினேன், இந்த வருஷம் ஆண்டு ஒரு அற்புதம் செய்து அது வந்து சத்துருக்களுக்கு கலக்கமும் எனக்கு திரவிப்பாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு அற்புதங்கள் செய்வார், ஆனா அதை நம்ம ஃபீல் பண்ண மாட்டேன். கர்த்தர் தான் அதை செய்தார். அதுக்கு அதுக்காக நம்ம ரொம்ப ஜோம் பண்ணிருப்போம், கிடைச்ச பிறகு அது வந்து அவ்வளவு பெருசா தெரியாது. ஒரு அதுக்கு ஒரு பெண்ணுக்கு மேரேஜ் ஆகணும், அது வந்து நம்ம ஜோம் பண்ணுவோம், அது ரொம்ப ஹார்டா இருக்கலாம். இதை கத்தர் கேட்டு ஒரு நல்ல இதை மாப்பிளையை கொடுத்து ஆதிக்கிற சோதனை கொடுத்து மேரேஜ் பண்ண பிறகு அதுக்கு பிறகு அவங்களுக்கு அது பெரிய காரியமா தெரியாது, அவங்க அது ரொம்ப சீப்பா தெரியும். சொல்லிருக்கிறேன் அந்த பேக்ரவுண்ட் சொல்லியிருக்கேன். இப்பொழுது கொஞ்சம் அதை குறித்து மெடிடேஷன் பண்ணும். The impact church of Christ was not destroyed. சபையானது இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இம்பாக்ட் லெவலில் இருக்கிறது, அது குழந்தை பருவத்தில் இருக்கிறது, பிசாசு அதுக்கு விரோதமாக இருக்கிறார், ஆனாலும் அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியாது, அழிக்க முடியாது. மோசே வந்து அழிக்க முடியவில்லை. அதே போல பெத்லகேமில் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவர் இன்ஃபேக்ட் ஸ்டேஜில் இருக்கிறார், குழந்தை பருவத்தில் இருக்கிறார். அப்பொழுது என்ன செய்கிறார் அந்த ஏரோடு என்றால் பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் வெட்டி போட வேண்டும் என்று அவன் போச்சவருக்கு கட்டளையிட்ட பொழுது அநேக பிள்ளைகள் மறித்தார்கள். ராகேல் தன் பிள்ளைகளுக்காக இதை அழுது அவள் இல்லாத ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று சொன்ன அந்த தீர்க்க தரிசனமாக நிறைவேறினது. அந்த இயேசு கிறிஸ்து தரிச்சு விட்டார். ஆரம்பிக்கப்பட்டு சில நாட்கள் தான் ஆகிறது. அது குழந்தை பருவத்தில் இருக்கிறது. இன்னும் அந்த சபை ஆரம்பிக்கப்பட்டு குழந்தை பருவத்திலே கொல்லுவது ஈஸி. தெரியலாத பிறகு கொல்ல முடியாது என்று சொல்லி அவன் நினைக்கும் பொழுது அவனுடைய முயற்சி பலிக்கவில்லை. அப்படி பண்றான், இப்படி பண்றான், வேற யாருக்கு போனாலும் பலிக்குவான், நம்ம கிட்ட பலிக்க எதிரே சொல்லலாம். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். ஆமே. இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமே. உலகத்துக்குள்ளாக நம்முடைய பெயர் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே. சாத்தானுடைய முயற்சிகள் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி அடையும். ஒவ்வொரு சபை காலத்திலையும் போராட்டங்களும் ஒவ்வொரு காலத்திலையும் இதோ போராட்டம் உண்டு. எபேசு காலத்தில் ஒரு போராட்டம்,
இன்னைக்கு லவோதிக்கா சபை காத்தவங்க இப்பொழுது நம்முடைய ப்ராப்ளம்ஸ்லாம் வேற. ஒவ்வொரு காலத்திலையும் உபத்திரம் உண்டு, போராட்டங்கள் உண்டு. நம்ம அந்த காலத்துல கருந்துட்டா நல்லா இருக்குமே, இல்ல அந்த காலத்துல உபத்திரம் வேற, இப்ப உபத்திரம் வேற. எல்லா காலத்திலயும் உபத்திரம் உண்டு, கத்துடைய பிள்ளைகளுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் அது நம்மளை மேற்கொள்ள மாட்டார். நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமா இருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவை எல்லாத்துக்கும் அவனை விடுவிப்பார். ஆமே. நம்முடைய டிஃபென்ஸ் யாருன்னா நம்முடைய பாதுகாப்பு கர்த்தர். ஆமே. டிஃபென்ஸ் இஸ் ஆஃப் காட். நமக்கு தேவன் தான் பாதுகாப்பு. ஜபம், ஜபத்தினால நம்ம இருக்கும் பொழுது சாத்தானுடைய பிரசத்தெல்லாம் ஆண்டவர் எழுந்து போடுவார். ஆமே. சிங்க கர்ஜித்தாலும் இது ஆண்டவர் வந்து அதில் பல்ல புடுங்கி போடுவார். ஆமே. டெரிபிள் ஃபயர் வந்தாலும் அந்த ஃபயர் ஆண்டவர் அணைச்சி போடுவார். எதுக்கு சொல்லுவோம்? ஜபம் வந்து அதிகமான காரியத்தை செய்யும். பேரு வந்து விடுவிக்கப்பட்டது மட்டுமல்ல, பைபிள் என்ன வசனம் வந்தாலும் வசனம் வந்து வளர்ந்து மேற்கொண்டது என்று போட்டிருக்கு. தேவ வசனம் வளர்ந்து பெருகிச்சு. 34 வசனத்தை வாசிக்கலாம். தேவ வசனம் வளர்ந்து பெருகிச்சு. இத தேவ வசனம் வளர்ந்து பெருகிச்சு. God's word multiply. அப்ப வந்து கொரோனா நினைச்சா நான் வளர்ந்து பெருகிச்சு. ஒரு பிரேயிங் ஸ்பிரிட் அவர்களோட வந்து பிரேயிங் ஸ்பிரிட் God came down upon them. அவங்க மேல அந்த அப்போஸ்தல காலத்துல அந்த விசுவாசிகள் மேல கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கினார். செவிக்கும் படியான ஒரு ஆவி வந்து நமக்கு என்ன ஆவி தேவை? செவிக்கும் படியான ஆவி தேவை. மனசுல ஒன்னும் விடாம எல்லாத்தையும் சொல்றதுதான் ரியல் பிரேயர். ரியல் பிரேயர் வந்து மனசுல என்னென்ன காரியங்கள் வந்து அதை அழுத்துதோ, அவரு என்னென்ன காரியத்துல உங்களுக்கு குழப்பம் இருக்கிறதோ, அவரு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, அவரு என்னென்ன போராட்டங்கள் இருக்கிறதோ, அதெல்லாம் அப்படியே சொல்லி ஹார்ட் லைட் பண்றது. ஹார்ட்ல ஒண்ணு இல்லாத எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லுறது, இதுதான் ஜெபம். நீங்க செய்த தவறுகளையும் அதையும் ஒண்ணு விடாம சொல்லி கொடுறதுதான், அதுதான் ஜெபம். நான் அந்த மாதிரிதான் பண்றேன். ஒண்ணுமே ஹார்ட்ல இல்லாதபடி எல்லாத்தையுமே ஆண்டவர் மேல இறங்கி வைக்க வேண்டும். நம்முடைய நேச்சர் பொருளாதாரம் இருந்தாலும் அதையும் சொல்றதாண்டு என் புத்தி இப்படி இருக்கு, இந்த புத்தியை எடுத்து போனோம், அதையும் சொல்றோம். நம்மை நாமே நிராகரித்து பார்த்தா நியாயம் தீர்க்கப்படும். இதெல்லாம் சொல்லி நம்முடைய ஹார்ட்ல ஒண்ணுமே இல்ல, எல்லாத்தையுமே கத்து பேர்ல இறக்கி வைத்து விடுவது தான் ரியல் பிரேயர். இதுக்கு படிக்க தேவையில்லை. ஆனா தெரியாட்டா ஏபிசிடியும் தெரியாட்டா, எதுவுமே தெரியாட்டா ஸ்கூலுக்கு போகாட்டா, வாழ்க்கையில ஜெபம் இல்ல. அவங்க வாழ்க்கையில ஜெபம் இருந்தா இது குழந்தை குழந்தை தள்ள மாட்டாங்க. அவங்கள போய் சொல்றது, இவங்கள போய் சொல்றது, சில தங்களுடைய குடும்ப காரியத்தையும் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க? அவங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லை. அவங்க வாழ்க்கையில அந்த ஜபத்தை சொன்னா கர்த்தனால வச்சுட்டா இங்கே இருக்காது, யாரையும் சொல்லது ஒண்ணுமே இருக்காது. மற்றவர்கள்ட்ட மற்ற காரியங்களை நம்ம சொல்றோம்னா என்ன சொல்றோம்னா, போதுமான அளவு நம்ம அந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும். மற்றவங்க சொல்லி ஏதாவது நமக்கு பிரயோஜனம் இருக்கா? கெட்டக்காரி தான் கிடைக்கும், நமக்கு அவமானம் நிந்தை தான் கிடைக்கும். கர்த்தத்தை சொன்னா உதவி செய்வாரு. இதுதான் சிம்பிளா காரியம். நான் ரொம்ப டீப்பா சொல்லல, பிராக்டிக்கலா சொல்றேன். நீங்க யாராவது ஒருத்தரை பத்தி எப்பவுமே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் வந்தாலும் நீங்க அந்த பல ஆண்டு சரியா போகஸ் பண்ண, நீங்க கத்தத்தை சரியா போகஸ் பண்ணீங்கன்னா உங்களை விட்டு போயிடும். சொல்றதுக்கு உங்க ஹார்ட்ல எதுவுமே இருக்காது, உங்க ஹார்ட்ல தேவைய வார்த்தை மட்டும்தான் இருக்கும். எதுவே விசுவாசிக்கிறோம். நான் கூட கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணேன், நான் ரியலைஸ் பண்றேன், நான் என்னன்னே நிதானி பாக்குறேன். ஏன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட நல்லா போகஸ் பண்ணல, அதுக்கு நேரம் கொடுத்து ஜெபிக்கல, அதனாலதான் அது நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. அதை நம்ம மற்றவர்கிட்ட அதை ஒப்பிடிக்கிறோம். நம்ம அதெல்லாம் புரோஜனம். நம்ம கர்த்தத்தை ஊக்கமா ஜெபிச்சுக்கலாம். நம்முடைய ஸ்வாவமும் இப்படி இருக்குது, எல்லாத்தையும் சொல்லி ஜெபிச்சாச்சுன்னா உள்ள தேவனுடைய வார்த்தை தான் இருக்கும்,
மற்றவங்க பேசினா தேவனுடைய வார்த்தை தான் பேசுவோம். ஒழிய மற்ற ஊரு கதை உலக கதையெல்லாம் நாங்க பேச போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய நேச்சரை நீங்களே பாருங்க. உங்களுடைய நேச்சரை நீங்களே பார்த்தா உங்களை குறிச்சு நீங்க வைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை. Praying the spirits of God came down upon them. And the apostles got to man. And the Kirvi Navi, Vinapati Navi, among a man of under. All the general, and a Kathar and a Sailor and Dal, Adiyamana Kirvi Kurta. Amen. And Eger is so that in a lake, Kirvi and the Pedigan and Sula Pedigan. Predigan in Alabanji. நிறைய பேர் கேட்கிறார். ரெண்டு மூணு பேர் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டா நிறைய ஜெபத்தை அதிகமா கேட்பாரு. அப்ப ஒரு பவர் ரெண்டு பவர் அந்த ஹார்ஸ் பவர் அதிகமா இருக்கும். ஒன் ஹெச் பவர் கொஞ்சம் தான் தண்ணி எடுக்கும். அது டூ ஹெச் பவர், ஃபைவ் ஹெச் பவர், டென் ஹெச் பவர் வந்துச்சுன்னா இதுல பத்து பசுத்துவங்கள் கூடுதான், இன்னும் அதிகமான கூடுதான். ஜெபத்துக்கு அதிக வல்லமை உண்டு. எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அந்த வசனம் ரெண்டு மூணு பேர் தான் ஜெபிக்கணும்னு சொல்லல. ரெண்டு மூணு பேர் ஜெபிச்சாலே கேக்குதுன்னா இன்னும் அநேகர் ஒருத்தனை பற்றி ஜெபம் பண்ணா எவ்வளவு வல்லமை உண்டு. அதுக்காக தான் நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கோம். ஹல்லேலூயா. அன்றைக்கு அவங்க எல்லாருமே அதுக்கு தான் கூடி வந்தாங்க. ஹல்லேலூயா. மச் பிரேயர் நமக்கு அவசியம். நம்முடைய வாழ்க்கையில அதிகமான ஜெபம் அவசியம். சபையில அதிகமான ஜெபம் அவசியம். ஜெபத்துக்கு அநேகர் ஒத்து கூட வேண்டும். ஒரு சகோதரன் சொன்னேன், நீ வந்து பாசி பிரேயருக்கு வா, விடுதி ஜெபத்துக்கு வா, நீ என்ன செய்யறதுக்கு ஜெபம் குறையா இருக்கு. சபையோடு சேர்ந்து ஜெபா தானிக்கி பிரசங்கத்தை மட்டும் கேட்டா போற. அதனால அந்த சோதனைக்கு ஜெபத்துக்கு வர மட்டும் மனசு இல்லை. பிரசங்க கேட்க ஆசை இருக்குது, ஆனா ஜெபத்துக்கு வர மனசு இல்லை. அதே போல சிலருக்கு ஜெபத்துல வரும்படி மனசு இருக்கு. நமக்கு எப்படி ப்ரீச்சிங் ரொம்ப அவசியமோ அதே போல நமக்கு ஜெபமும் அதுக்கு ஈக்குவலா அவசியம். ஆமே. அதுதான் நம்ம பிரேயர் மீட்டிங் வச்சிருக்கோம். நீங்க அதனுடைய தன்மையை உணர்ந்துதான் விடுதி ஜெபம் உபவாசம் ஜெபத்துக்கு தவறாம வர்றீங்க. ஆமே. ஆனா சிலருக்கு அந்த ஜெபம் கிடையாது. ப்ரீச்சிங் ஒன்லி ப்ரீச்சிங் கேட்க வர்றாங்க, வொர்ஷிப் பண்ண வர்றாங்க. சிலருக்கு வொர்ஷிப்லயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ப்ரீச்சிங் தான் பிரசங்கத்தை கேட்கும். அதே சமயத்துல ஜெபத்துல வந்து குழந்தால் போயிட்டு அடக்கி இருக்கேன், அவனுக்கு மாம்சம் வந்து இடம் கொடுத்த ஆதி அப்போஸ்தலர் காலத்துல ப்ரீச்சிங் அதிகமா இருந்தது, ஜெபமும் அதிகமா இருந்தது. நம்ம சேர்ச்சி அப்படிதான் அவர் வழி நடத்துறார். ஜெபத்துல விசுவாசம் வைத்தது. மச் பிலீவிங் பிரேயர், மச் பிரீவலன் பிரேயர், பிரேயர் முக்கியத்துவம் இதோ பண்டிகை கொண்டாடுறாங்க. அங்க எந்த பண்டிகையும் கொண்டாடுறாங்க, ஆனா அவங்க ஜெபத்துல மாற்றிய உறுதியாக தேர்ந்து இருக்காங்க. இருக்கிறவனுடைய தாயார் வீட்டுல அந்த ஜெப கூட்டம் நடக்கிறது. மார்க்கு வந்து பெந்தகோச நாளில ரசிக்கப்பட்டிருக்கலாம், பிறகு பிரசங்கமான பொழுது ரசிக்கப்பட்டிருக்கலாம், அவனுடைய தாய் ரசிக்கப்பட்டிருக்கலாம், பசுதாதி அவர் பெந்தகோச நாளிலே பெற்றிருக்கலாம். இப்பொழுது அவர்கள் பேருமே நேசிக்கிறார்கள். அவரே பேருக்காக இப்பொழுது ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம். பேருமே ஏதாவது சர்ச்சாளர்கள் போட்டிருக்கிறார். அதாவது இன்னைக்கு நைட்டு வந்து பேருக்காக ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணணும். அவர் யார் யார் வருகிறோ அவங்கெல்லாம் வந்து இதை எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டு மேலவையில நம்ம வந்து பேருக்காக ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ண வேண்டும்.
பேதுரு கி இப்பொழுது நம்முடைய ஜெபம் தேவைப்படுகிறது. கர்த்தர் பேதுருவை விடுதலை ஆக்க வேண்டும். ஆமென். அவங்க இப்படியாக அவங்க அறிவிப்பு கொடுத்தாங்க. ஒருத்தர் அறிவிப்பு கொடுத்தார்கள். இதற்கு நீ விசுவாசித்தால்
தேவனுடைய மகிமை காண்பாய். ஆமென். மார்க்கு 9:20 விசுவாசிக்கிறதுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்படுது. இத மாத்து 10:27 For with God all things are possible. Hallelujah. தேவனால் எல்லாம் கூடும் என்று வாசிக்கிறோம். ஆமென். वार्तान पाता उदेशी आशीर्विक दूषिक ஒரு காரியத்தை கர்த்தர் அதை கிரியை செய்யும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஜெபம். லோத்து என்ன செய்றான்னா நம்ம கடத்தனா சம்பாதிக்கலாம். அங்க போயிட்டு என்ன செய்யலாம் என்றால் இதோ சோரகுமாரில் போனா நல்ல பிசினஸ் பண்ணலாம். அங்க பச்சை பச்சை புல் இருக்குது. ஆடு மாடுலாம் நிறைய வளர்த்து பெரிய ரிச்சா மாறிடலாம். பணக்காரனா மாறிடலாம். ஆசியை சேர்த்துடலாம்னு போனா எல்லாம் நடக்கதான் செஞ்சிச்சு. கடைசியில எல்லாத்தையும் இறந்து போனாங்க. कईया அது எவ்வளவு வேதனமா போய் முடியும் எனக்கு தெரியும். இவங்க சம்பாதிப்பது இவங்க இஷ்டம் போல சம்பாதிக்கிறாங்க. இவங்க முயற்சியை சார்ந்து இவங்க நினைக்கிற மாதிரி போறாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கல. நம்ம ஆபிரகாம் போல இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம தாவீது போல இருக்கிறோம். ஹல்லேலூயா. யெரொபெயாம் லோத்து போல இருக்கிறோம். அவங்க ஆக்டிவிட்டிஸை கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். இவங்களுடைய போக்கு இந்த மாதிரி இருக்கு. இவங்க ஜெபத்துல இல்ல. இவங்க கர்த்தருடைய வார்த்தை பிரிய பண்ணல. சும்மா வெளிய வார்த்தையில அப்படி சொல்றாங்க. ஆனா உண்மையிலே இல்ல. கிரியையில இல்ல. இவங்க சுயமேச்சி பண்றாங்க. இவங்க சொந்த தீர்ப்பாதுல இவங்க ஓன் பிளான்ல போறாங்க. அது முடிவு அந்த ரிசல்ட் நல்லா இருக்கு. இப்போ இப்பொழுது இந்த இவங்க போயிட்டு யாரோ சந்திக்க போல அந்த போச்சர்ல சந்திக்க போல என்ன மேச்சி எடுக்கல. ஜெபம் பண்றாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேக்குறார். கர்த்தர் அற்புதத்தை செய்றார். ஆமென். என்ன விசுவாசிக்கிறோம்? ரெண்டு கேள்வி இருக்கிறது. ஒண்ணு ஏரோதி, இன்னொன்னு பசுத்துவார். ஏரோது தன்னுடைய சுயமேச்சில இருக்கிறான். நம்ம வந்து யாக்கோபை கொலை செஞ்சிட்டோம். இத பஸ்கா பண்டிகை முடிச்ச உடனே இந்த பேதரை கொலை செஞ்சோம்னா யூதர்கள் எல்லாம் நம்மள புகழ்வாங்க. எல்லாம் நம்மள ஆதரிப்பாங்க. நம்மள தலை மேல தூக்குவாங்க.
நம்ம வந்து நல்ல ராஜான்னு சொல்லுவாங்க ஜனங்களுடைய பாப்புலாரிட்டி நமக்கு கிடைக்கும் இப்படி அவன் நினைச்சிருந்தான் நேற்று மாதிரி நடந்துச்சா இல்லை அவனுடைய சுயமுயற்சி அவனுடைய பொலிட்டிக்கல் பவரை பயன்படுத்தி அவன் அதிகமாக செய்யும் பொழுது அவன் அதை அவமாக்கி போடுகிறார் இதுதான் ஜனங்கள் செய்யற காரியம் அதுவே நான் அப்படி செய்யக்கூடாதுன்னு நான் தெரிஞ்சோமேன் முகமான ஜபத்துல இருக்கிறார் நம்ம இன்னைக்கு ஜபத்துல இந்த உலக வாழ்க்கையை பாடுறதுக்கு எனக்கு நீர் தான் ஞானத்தை தரணும் இந்த உலக வாழ்க்கையின் தேவையை சந்திக்கணும் நாங்க ரச்சனையும் போனோம் நீ தான் எனக்கு உதவி செய்யணும் அல்லையா நான் உங்களை ஒழித்தி செய்யணும் எனக்கு நீர் தான் கிருபை தரணும் பலத்தை தரணும் அனாய்த்தி தரணும் வழிநடத்தல் தரணும் இப்படி டெய்லி அந்த இறக்கத்துக்காக செஞ்சிருது அல்லையா கிருபைக்காக செஞ்சிருது அல்லையா அதான் ரியல் மேனக்கோ வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு மசூல போனதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்ம இஷ்டத்துல நம்ம போல நடந்தா என்ன இருக்காரு உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் கிளீனா வெளிப்படுத்து இவங்க இந்த மாதிரி வந்து முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் பசுத்துவாக நாங்க ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுகிறார்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்கள் அல்லேலூயா கிரேட் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கிறது அல்லேலூயா இவங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதர் அவர்களை அழைக்கிறார்கள் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அந்த வசன வாசிக்கலாம் நம்மளை எழுப்புகிறார்
சத்தியத்தை கச்சையை கட்டிக்கொள். இது ஆத்ம பாதத்தோடு சுவிசேஷம் என்ற பாதத்தை தொடுத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சத்தியத்தை சொல்றோம். 7000 புத்தகம் போட்டோம். இப்ப 200 புத்தகம் தான் இருக்கு. அதை கூட கேட்கிறாங்க. சத்தியம் அப்படியே போயிட்டு என்னை கூட ஒருத்தர் போன் பண்ணி கேட்கிறார், அந்த புத்தகம் எப்படி போனோம், இது அந்த புத்தகத்தை கத்துடைக்கிறதுனால எழுதணும். அந்த செய்தி போயிட்டு சந்தோஷம் போட்டுக்கோட்டுக்கிறேன் மக்களை கட்சியை கட்ட வைக்கிறது. இவன் பின்னால
தேவனுக்கு பெரிய கேட்டாக தெரு தானா தெரு சத்தமாக வழியை உண்டு பண்ணுவார் விசுவாசிக்கிறோம் தப்பித்துக் கொடுக்க வழியை உண்டு பண்ணுவார் எனக்கு ஏற்பட்டது இவர்களுக்கு பிரதிநிதி ஏற்பட்டது
surprise aagirade the lord jesus reigns to give us great boom in answer to prayer kartha namavalle illa nammude jabathukku badal koduvadhukkaga avar kaathirukkar amen நாம மட்டும் அந்த உறுதியா இருப்போம் அவங்க வந்து ஜெபம் பண்ணாங்க ஆனா வேதனை வந்துட்டார் அவங்க அதை நம்ப மறுத்தாங்க நம்ப மறுத்தா அவங்களுக்கு அவிசுவாசம் இருந்ததா நான் அப்படிதான் நினைச்சேன் அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவங்களுக்கு அவிசுவாசம் இல்லை அவங்க எல்லாமே ஜெபத்தாளர் கேட்பாருன்னு தான் நினைக்கிறாங்க அவங்களுக்கு அவிசுவாசம் கிடையாது रात நம்மவே நாளாவும் நினைச்சோம் ஆனா இவ்வளவு சீக்கிரமா ஆண்டவர் கிரியை செய்துட்டாரு அது எப்படி வழிவழியாக்குறாரு யாரோது நினைச்சிருமா சரி பேதுரு விடுதலாக்கிடலாம் அவங்களை ஈவு இறக்கப்பட்டு விடுதலாக்கிடலாம் அவன் நினைச்சிருக்கலாம் கர்த்தரே தூதனானவர் இறங்கி விடுவிப்பார்னு அவன் தெரியாது இதை தெரிஞ்சு கொண்டிருக்கும் பொழுதே வந்து கதவை தட்டுறாரு அந்த ஜெபம் அவங்க தெரிஞ்சு பொழுதே அது ஆன்சர் ஆயிட்டுது ஹல்லேலூயா அவங்க நாம அதுக்கு மாரே ஜெபிக்கலாம்